அல்லாமல் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக கட்டி எனக்கு விளந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவை உனக்காக அநேக வசங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ பூரிப்பாகி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே. அந்த அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் எனது நான் எனதுங்கிற வார்த்தை திருப்பி 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 வருவங்க. அவனோட வாயி அவன் பேச்சு முழுக்க யார் இருக்கா? அவனை தவிர யாருமே இல்லைங்க. சொல்றான், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக கட்டு எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களை அங்கே சேர்த்து வைப்பேன். அவனுடைய மனதில் கத்தர் கிடையவே கிடையாது. நான் கஷ்டப்பட்டேன், நான் சேர்த்து வச்சேன், இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன், இதை கொஞ்சம் பெருசு அங்கிட்டு வைப்பேன் அங்கிட்டு வைப்பேன். கத்த சொன்னா முட்டா பயிலார் அப்படி சொன்னாருங்க. மதிகேடனே என்ன தமிழில் அழகாக அழிகிட்டாங்க. செத்து போயிட்டா இதெல்லாம் யாருக்கு போகிறார்? இன்னைக்கு நீ செத்து போயிட்ட யாருக்கு போகும்? உன்னுடைய மனதில் என்னை கொடுத்த ஒரு சிந்தை கூட அவனுக்கு கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் வெற்றிகள் வந்தாலும் மனதில் வரக்கூடிய முதல் காரியம் கத்தருங்க. கத்தர் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை இல்லை. அதை நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு சூழ்நிலையும் வாழ்க்கையில் நன்மை அனுபவிக்கலையா? ஒரு நன்மை கூட அனுபவிக்கலை நீங்கள். எக்கச்சக்கம். அந்த நன்மைகளுக்கெல்லாம் ஆதாரம் கத்தருங்க. வாழ்க்கையிலேயே பெரிய பாவம் என்ன? பாவத்திலேயே பெரிய பாவம் மக்கள்கிட்ட கேட்டோம்னா விபச்சாரமாங்க, வேசித்தனமாங்க, கொலை கொள்ளமாக இருக்கிறதுலையே பெரிய பாவம். பெருமை பிடிக்கிறதும் தேவனை மறக்கிறது தான். பெருமை உள்ளவன் தேவனை மறக்கிறவன். பிசாசு மேலேருந்து கீழே விழுந்தான். ஏன் விழுந்தான்? பெருமை. தேவன் என்ன தேவன்? நான் தேவனாக இருக்கிறேங்கிற எண்ணம். ஏரோது ராஜன் ஒருத்தர் தான் தெரியுமா, அப்போஸ்தல பண்ணிடல. அவனை ஒரு ராஜா ஸ்தானத்தில் கத்தர் தான் உட்கார வைக்கிறார். மேலே செஞ்சு அவன் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்துகிறான். புழு புழுத்து செத்தான்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கு தண்டனை வராது, ஏன்னா தண்டனையிலேருந்து கத்தர் விடுவிச்சிட்டார். கத்தர் நல்லவர், கத்தருடைய நன்மைகள் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் இருக்குதுன்னு நினைக்கலன்னா ஒரு எண்ணமெல்லாம் உங்களை பற்றி தான் இருக்கும். கத்தர் உங்கள் வாழ்க்கையும் தேவனாக இருக்க மாட்டார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் தேவனாக இருப்பீங்க. ரொம்ப பேர் சொல்கிறாங்க இல்லையா, என் கை சம்பாத்தியங்க, என் கை சம்பாத்தியங்க. கை இல்லைன்னா கை இல்லைங்க உங்களுக்கு, என்ன பண்ணுவீங்க? என் சுய சம்பாத்தியம். புத்தி இல்லை, என்ன பண்ணுவீங்க? எனக்கு புத்தி இல்லைங்க. உங்கள் சுய சம்பாத்தியம் இல்லை, நம் வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. சரீரத்தில் பலமே இல்லை, வேர்வே வராதே. நீங்கள் மூச்சு விடுறீங்களா கத்தர்? மூச்சை இழுக்கிறீங்களா கத்தர்? காது காது கேட்குதா கத்தர்? பார்க்குறீங்களா கத்தர்? சாப்பிட்றீங்களா கத்தருங்க? எத்தனை பேர் சாப்பிட முடியாமல் இருக்கான் தெரியுமா? நல்ல விதவிதமாக இருக்குங்க, சாப்பிட முடியலைங்க அவனால். நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களால் சாப்பிட முடியுதா? கத்தர். நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா? கத்தருங்க. இன்றைக்கெலாம் சிலர்லாம் சிலர்லாம் வண்டி ஓட்டி போகிறத பார்த்து இவன் எப்படி உயிரோடு இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாலு ஜங்ஷன்லாம் அவன் மாட்டுக்கு போகிறான், அதான் அவன் பா போன நேரத்துக்கு பஸ் வர மாட்டுக்கு. பஸ்ஸு வந்தால் என்ன ஆகுறதுங்க? அவன் உயிரோடு இருக்கான கத்தருங்க. ஒரு எண்ணங்கள் சிந்தைகளை மோட வளர்த்தக்கூடிய முதல் காரியம் கர்த்தர் நல்லவர். இந்த நல்லவர் எனக்கு வாழ்க்கையில் தருகிற அத்தனையும் நல்லது. ஒரு நல்லதை அனுபவிக்கிறீங்களா? அனுபவிக்கிறீங்களா? அதை கொடுத்தது யார்? கர்த்தர். ரோமர் 1 படித்த மாத்தீங்களா, அவர்கள் தேவனை அறிந்தும். அவர்கள் தேவன் தெரியுமா? தேவன் நல்லா தெரியும். தேவன் இல்லைன்னு சொல்கிறான் மாத்தீங்களா? தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறதை காட்டிலும் தேவன் இல்லை என்று விசுவாசிப்பது கஷ்டம். தேவன் இருக்கிறான் என்று விசுவாசிப்பது எளிது, தேவன் இல்லை என்று விசுவாசிப்பது கஷ்டம். தெரியுமா? ஒரு ரோட்டில் போறீங்க, ஒரு வாட்சை பார்க்குறீங்க, வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு, அழகா இருக்கு. பார்த்தோன்னு என்ன மனதில் வரும்? மேனுஃபேக்சரர் யாருன்னு தான் பார்ப்பீங்க. பார்க்க மாட்டீங்களா? ஒரு அழகான செல்லு கிடக்கு கீழே, பார்த்தோன்னு என்ன பார்ப்பீங்க? என்ன கம்பெனி செல்லும் பார்ப்பீங்க. அந்த கம்பெனியுடைய அழகையும் வடிவமைப்பும் பார்த்தோன்னா மனதில் வரக்கூடிய முதல் காரியம் என்ன? மேனுஃபேக்சரர் தான் வரணும். இந்த உலகத்துடைய காஸ்மாஸ் பாருங்க, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அதனுடைய கோள் அப்படி அது வாட்டுக்கு போகுது. இவ்வளத்தையும் பார்க்கும்போது மனதில் வரக்கூடிய முதல் காரியம் என்ன? கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறார். கையில் ரூபா நோட்டை பார்க்குறீங்க, ரூபா நோட்டை பார்த்தோன்னா மனதில் என்ன வருது உங்களுக்கு? எங்கே பிரிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் அடிக்க முடியாதுங்க. பிரிண்ட் அடிக்கிறது கஷ்டம், கள்ள நோட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும்.
தெரியுதா தெரியலையா? கண்டுபிடிச்சாங்களே, ஏதோ மிஷினிஸ்லாம் போட்டு கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஒரிஜினலா பக்கா ஒரிஜினலா கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காருங்க. ஒரு வெள்ள பேப்பர் கம்பெனி இருக்கு, வெள்ள பேப்பர் அடிக்கி இருக்கு. ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுங்க, வர்றதெல்லாம் 500 2000 வராது. வருமா? தூக்கி போடுங்க, போட்ட உடனே 2000 நோட்டா வெளியே வந்துச்சு. அப்படி வராதுங்க, பிஞ்ச பேப்பர் தான் வருங்க. ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கு பின்னாடி சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்கிறார். தேவன் தெரியுமா அவர்களுக்கு? அவர்கள் தேவன் அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தையில் வீணனானார்கள். அவருடைய இருதயம் இருளடைந்தது. ரோமர் 1:21. தேவன் தெரியுமா அவர்களுக்கு? தெரியும். ஆனால் தேவனை அவர்கள் என்ன செய்வது கிடையாது, மகிமைப்படுத்துவது கிடையாது. கடைசி காலம், கடைசி காலத்துடைய மாபெரும் காரியமே என்னதுன்னா நன்றி அறியாதவர்கள் இருப்பாங்க. பார்த்துருங்களா? அவ்வளவு செஞ்சிருப்பாங்க, நன்றி ஒரு காரணம் நன்றி இல்லாதவங்க இருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஐயோ அப்படிங்கிற அந்த காரணம்னா அப்படித்தான். நன்றி அறியாதவர்கள், இது ஒரு உலகம். மனதில் வரக்கூடிய முதல் காரியம், கர்த்தர் நல்லவர், நல்லவர் கொடுக்கறதெல்லாம் நன்மை. இந்த எண்ணம் வந்துச்சுன்னா உங்கள் எண்ணங்கள் உங்கள் மேலே இருக்காது, கர்த்தர் மேலே தான் இருக்கும்.